ஆஃப்டர்நூன் சார். நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம். என் நேம் வந்து சுப்ரியா. சொல்லுங்கள் சார், இங்கே என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க? ஹனி விற்கிறீங்க? காட்டுத்தின் ஒரிஜினல் காட்டுத்தின் விற்கிறோம். இப்போ மரத்தில் ஏறி எடுப்பாங்களே ட்ரைபல்ஸ் ஆதிவாசிங்க வந்து கொடைக்கானல் சரௌண்டிங்ஸில் ஒரு 1000 குடும்பம் வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா. இதுக்குன்னு தேன் மூலிகைகள் தான் சேகரிப்பாங்க. அவங்களோட உதவியோடு நாங்கள் எடுத்து இந்தியா ஃபுல்லாக விற்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிபிஓவில். அது பிடிக்காமல் நைட் ஷிஃப்ட் அது மாதிரி பிடிக்காமல் நான் இந்த மாதிரி நேச்சுரல் தேன் ஒரிஜினல் தேன் வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை இல்லைங்களா, வெளியே வந்து கிடைக்கிறது ஜென்ரலாக. இந்த பண்ண தேன் இல்லை, இந்த டூப்ளிகேட் தேன் தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் தேன் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே தேனி வளர்ப்பு கோர்ஸ் போனேன். அங்கே வந்து ஒரிஜினல் தேன் வந்து சாப்பிட கொடுத்தாங்க. அது சாப்பிட்டப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதே நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், சின்ன வீட்டில் சாப்பிட ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் ஊட்டியில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊட்டியில் வந்து குறும்பர்கள்னு ஒரு ஆதிவாசிங்க இருக்காங்க, அவங்க வந்து தேன் எடுப்பாங்க. அவங்ககிட்ட எடுத்துருந்தோம். அப்போ காட்டு நாய்க்குன்னு கூடலூரில் அவங்க கூட எடுப்போம். வந்து கொடைக்கானல் தான் மெஜாரிட்டியாக சோர்ஸ் பண்ணுறோம். கொடைக்கானல் பழனிமலை ஹில்ஸு எல்லாத்துலையும் அங்கே தான் சோர்ஸ் பண்ணுறோம். அங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்தியா ஃபுல்லாக வைக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரிஜினல் தான் நாங்கள் எப்படி சார் நம்புறோம்? இது வந்து இந்த அடையோட கொடுக்குறோம். இப்போ இந்த கட் பண்ணுறோம் இல்லையா, மரத்தில் ஏறி அறுக்கணும், அடையோடையே கொடுத்துட்றோம். நீங்களே புரிஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி இப்போது சும்மா சோர் இப்போ வெளியே நீங்கள் வாங்குகிற தேன் எங்கே வாங்கினீங்களும் இப்படி லைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தேனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ ஒரிஜினல் காடு தேன் மட்டும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது, நீங்களே பார்க்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, உள்ளே அடர்த்தியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு இப்போ இந்த மாதம் இந்த பாட்டில் வாங்குறீங்க, கொம்பு தேன் வாங்குறீங்க, ஒரு டேஸ்ட்டு ஒரு கலர் வரும். அடுத்த மாதம் கலர் மாறாட்டியும் டேஸ்ட்டு கன்ஃபார்மாக மாறிடும். நீங்களே கேட்டாலும் ஒரே மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அப்புறம் இப்போ திக்காக இருக்கும், அடுத்த மாதம் ரொம்ப தண்ணியாக கூட வரும். ஜென்ரலாகவே தேன் திக்காக இருக்கும், திக்காக இருக்கும்னே சொல்லலாம். அப்படி கிடையாது, இயற்கையாக எப்படி வேணால் வரும், திக்காக வரும், தண்ணியாக வரும். ஸோ இந்த கலர் மாறிட்டே வரும். இந்த கலர் மாற மாற டேஸ்ட்டு மாற மாற இது ஒரிஜினல் தேன். இப்போ காய்கறி வந்து ஒவ்வொரு சீசனில் ஒரு மாதிரி வருது இல்லையா, அதே மாதிரி தேனும் கலர் மாறும், டேஸ்ட் மாறும், வேறு வேறு வெரைட்டிஸ் வரும். அந்த மாதிரி மித்த பிராண்ட்ஸ் வந்து இப்படி ஏமாத்துறாங்கல்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மெயினாக என்னென்னா காஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு 1500 ₹2000 அப்படி தான் விற்க முடியும். மினிமம் ஒரு 1000 சில்லறைக்காவது தான் விற்க முடியும். அங்கே ஆதிவாசிகள் மரம் ஏறி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்களே, மரத்தில் தொங்கி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு 1000 சில்லறைக்கு விற்றா தான் நமக்கு அந்த நமக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது, ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியுது, அவங்களுக்கும் பே பண்ண முடியுது. வெளியே என்னென்னா ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இப்படியே பழக்கிட்டாங்க மக்களை. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே டூப்ளிகேட் தான் கொடுக்க முடியும், ஒரிஜினல் கொடுக்க முடியும். அதனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு எதுவும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகி இப்போ மக்கள் ஆல்மோஸ்ட் இப்போ என்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க, அதை இந்தியா ஃபுல்லாக விற்கிறோம். நிறைய வரவேற்பு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம 2000 ரூபா கொடுத்து கூட நல்ல பொருள் வாங்கலாம் அப்படின்னு மாறும்போது இது மாறிடும். சரிங்க சார், இப்போ எத்தனை டைப் ஆஃப் தேன் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து மலத்தேன், கொம்பு தேன், காட்டு நாவல் தேன், பாலைப்பூ தேன், அப்புறம் வந்து கொசுத்தேன், இந்த சின்ன பூச்சிலேருந்து எடுக்கிறது, அப்புறம் முருங்கைப்பூத்தேன், வேப்பமூத்தேன், இதெல்லாமே இப்போ சீசன், அணி சீசனு. அதனால் இப்போ எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் 2 மாதம் போனால் ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி தான் இருக்கும். இது வரத்து பொறுத்து தான், இந்த இயற்கையாக என்ன வருதோ அவ்வளோதான் அந்த ப்ரொடக்ஷன். இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்புறம் காற்று காலம், தேனிக்கு போன வழி தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ மவுண்டன் அணி ஒரு வெரைட்டி, இதை கொம்பு தேனி ரெண்டு வெரைட்டி, அவ்வளோதான் இருக்கும். சீசன்னால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் கிடைக்குது, மக்களை நேரடியாக பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஆன்லைனாக சேல் பண்ணுறோம், என்ன அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ரொம்ப நம்பிக்கை கஷ்டம்தான். அவனை கூட நிறைய வாங்குறாங்க. ஃபஸ்ட் டைம் தான் இப்போ எக்ஸ்போக்கு வந்தேன், உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நானும் யோசிச்சுட்டே வந்தேன் எப்படி இருக்குமோ என்ன ஒன்று. மக்கள் வரவேற்பு நல்லாயிருக்கு. இப்போ வாங்குறவங்க எல்லாருமே செகண்ட் டைம் வாங்கினாலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம டிவைன் பீஸ் ஹனி வந்து ஒரிஜினலாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது, அதோடய திக்னஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது.